வணக்கம். இன்னைக்கு நம்ம மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் சப்ஜெக்ட்ல ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் சாப்டர்ல ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்க்க போறோம். ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். இந்த ப்ராப்ளம்ல பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா. அதாவது இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம், நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வரப்போகிற வீடியோஸில் நம்ம ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்லேயே இன்னும் டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் ரொம்பவே சிம்பிளாக இருக்க போகுது. ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங்கை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் பார்த்திங்கன்னா ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மூணு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல், அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், இதுக்குரிய ஃபார்மேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல், ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு ப்ராப்ளமும் போட்டு பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இன்றைக்கி நடத்தக்கூடிய ப்ராப்ளம் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோஸை மிஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்காக அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை ரீட் பண்ணி என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் பேலன்ஸ் ஷீட்ஸ் ப்ரிப்பேர் எ ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸ். நம்மளை வந்து ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் ஷீட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸுக்கான பேலன்ஸ் ஷீட் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. லயாபிலிட்டிஸ் சைட் பார்த்திங்கன்னா ஷேர் கேபிட்டல், ரீடைன்ட் இயர்னிங்ஸ், கிரெடிட்டாஸ், இந்த மூணு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா அசட் சைடில் லேண்ட், ஸ்டாக், டெட்டாஸ், கேஷோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போது இந்த சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய எந்த இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும், கரண்ட் அசட்ஸ் அண்ட் கரண்ட் லயாபிலிட்டிஸோட இன்ஃபர்மேஷன் மட்டும் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கலாம். ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா. இந்த சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட்ஸ், கரண்ட் லயாபிலிட்டிஸ், இன்ஃபர்மேஷன். ஸோ நான் இப்போ உங்களுக்கு ப்ராப்ளமில் ஃபஸ்ட்டு எதெல்லாம் கரண்ட் அசட்ஸ், கரண்ட் லயாபிலிட்டிஸ் அப்படின்றத சொல்லிடுறேன். லயாபிலிட்டிஸ் சைட் பார்த்திங்கன்னா கிரெடிட்டாஸ் வந்து கரண்ட் லயாபிலிட்டிஸ், அதே மாதிரி நம்மளோட அசட் சைடில் ஸ்டாக், டெட்டாஸ், கேஷ், அதெல்லாம் கரண்ட் அசட்ஸ் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இதுக்குரிய ஃபார்மேட்டை நான் எடுத்து எழுதிட்டேன், ஒரு முறை ஞாபகப்படுத்திக்கோங்க. நம்ம இன்ஃபர்மேஷன் எழுதுறதுக்கு பர்டிகுலர்ஸ் காலம், நமக்கு பேலன்ஸ் ஷீட்டில் 2 இயர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்காக இந்த 2 இயர் எழுதியிருக்கேன். நம்மளோட ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆக போதா டிக்ரீஸ் ஆக போதான்றதுக்கு 2 காலம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கரண்ட் அசட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகேவா, ஸோ நான் ஸ்டாக் இன்ஃபர்மேஷனை எடுத்து எழுதிடுறேன். ஸ்டாக் பார்த்திங்கன்னா அமௌண்ட் 80,000-90,000 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதை நான் எடுத்து எழுதிக்கிறேன். இதில் நீங்கள் அந்த ரூல்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கரண்ட் அசட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, கரண்ட் லயாபிலிட்டிஸ் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும். அப்போ அதே மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல் டிக்ரீஸ்க்கு உங்களுக்கு தெரியணும், கரண்ட் அசட்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் டிக்ரீஸ் ஆகும், கரண்ட் லயாபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, இதுதான் நம்மளோட கான்செப்ட். இதை வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டாக்கை பாருங்கள், ஸ்டாக்குன்றது கரண்ட் அசட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கரண்ட் அசட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. ஸோ இன்க்ரீஸில் நான் இந்த 10,000 எடுத்து எழுதிக்கிறேன், அவ்வளோதான். இந்த ஃபார்மேட்டை மறக்காதீங்க, அதாவது இந்த ரூல்ஸை மறக்காதீங்க. ஓகே, ஸோ அடுத்த கரண்ட் அசட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெட்டாஸ். டெட்டாஸோட அமௌண்ட்டை நான் எடுத்து எழுதிக்கிறேன். டெட்டாஸ் சிம்பிளாக எழுதுகிறேன். அமௌண்ட் வந்து 1,20,000, 1,15,000 எடுத்திங்க நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட்ஸ் என்னவாயிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா, கரண்ட் அசட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஓகே, இந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஸோ டிக்ரீஸில் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு, 5,000, அந்த அமௌண்ட்டை நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா
நமக்கு கேஷ் இன்ஃபர்மேஷன் இருக்குது. கரண்ட் அசட் கேஷ் எடுத்து எழுதுகிறேன், அமௌண்ட் என்ன அப்படின்னு பாருங்கள், 30,047,000. ஓகே, ஸோ அதை நான் எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கரண்ட் அசட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால நான் இங்கே என்ன பண்ணுறேன், இன்க்ரீஸ் ஆன 17,000 எடுத்து எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம கரண்ட் அசட்டோட டோட்டல் எடுத்து எழுதிக்கலாம். கரண்ட் அசட் டோட்டல் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ கிடைக்குது உங்களுக்கு, 2,30,000. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே நம்ம டோட்டல் கண்டுபிடிக்கலாம், 2,52,000 கிடைக்குது. ஓகே, ஸோ அடுத்து நம்ம கரண்ட் லயாபிலிட்டிஸோட இன்ஃபர்மேஷனை எழுதலாம். நம்மளோட ப்ராப்ளமில் ஒரே ஒரு கரண்ட் லயாபிலிட்டி கிரெடிட்டர்ஸ். ஸோ கிரெடிட்டர்ஸ் அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு நான் அப்படியே எடுத்து எழுதுகிறேன், 70,000, 45,000. ஓகே, ஸோ 70 இது வந்து இங்கே கிரெடிட்டர்ஸில் எழுதணும், சாரி 45,000. ஓகே, ஸோ இப்போ இதோட டோட்டலையும் நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன், டோட்டல் ஏ டோட்டல் பி. ஓகே, இப்போ கிரெடிட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்குதான்னு எழுதணும் இல்லையா. கிரெடிட்டர்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு. கரண்ட் லயாபிலிட்டி டிக்ரீஸ் ஆகிருக்கு. கரண்ட் லயாபிலிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அதனால் நான் இந்த இன்ஃபர்மேஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சோ டிக்ரீ அதை எடுத்து இங்கே எழுதுகிறேன், இன்க்ரீஸ் காலமில் 25,000. ஓகே, அடுத்து நம்ம கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லயாபிலிட்டிஸ் பண்ண போகிறோம், அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல் ஏ மைனஸ் பி. 2,30,000 நம்ம 70,000 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 1,60,000 கிடைக்கும். அடுத்து 2,52,000 45,000 டோட்டல் பியை மைனஸ் பண்ணோன்னா 2,07,000 கிடைக்கும். ஓகே, இப்போ நீங்கள் இதை கம்பேர் பண்ணுங்கள், நம்மளோட ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு உங்களுக்கு தெரியும். 1,60,000 2,07,000 ஆயிருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நான் இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறேன். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 47,000. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க்கிங் கேபிட்டலோட டோட்டலை நான் இங்கே டோட்டல் காலமில் எழுதணும். ஸோ அதை நான் எடுத்து எழுதிக்கிறேன், 1,70,000 2,07,000. ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் 2,07,000, இந்த 1,60,000 47,000 ஆட் பண்ணிங்கன்னா இங்கேயும் என்ன வரும், 2,07,000 தான் எழுதணும் நம்ம டோட்டல் எழுதணும். ஓகேவா, ரெண்டும் 2,07,000. இப்போது இந்த இன்க்ரீஸ் டிக்ரீஸ் காலமில் டோட்டல் கண்டுபிடிக்கலாம். இன்க்ரீஸ் காலமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டோட்டல் அதிகமாக இருக்குது. ஸோ நான் டோட்டல் கண்டுபிடிக்கிறேன், 52,000 எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து டிக்ரீஸ் காலம், டிக்ரீஸ் காலமில் கம்மியாக இருக்குது, இங்கே டோட்டல் அதே டோட்டல் வரணும் இல்லையா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும். 52,000 மைனஸ் 5,000 போட்டிங்கன்னா இங்கே என்ன கிடைக்கும், 47,000. ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிச்ச இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் இங்கேயும் கிடச்சிடுச்சு இல்லையா. ஸோ அதுதான் நமக்கு இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். அடுத்து நம்ம அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதிலிருந்து நம்ம ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் தேவை. இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொடுக்கல, ஸோ நம்ம இந்த ரீடைன்ட் இயர்னிங்ஸை ப்ராஃபிட் அண்ட் லாஸாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட் உங்களுக்கு தெரியும் இல்லையா. நம்ம என்ன பண்ணுவோம், இதில் குட்வில், ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், டெப்ரிஷியேஷன் இதெல்லாம் இருந்தால் ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி இன்கம் ஃப்ரம் அதர் இன்கம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதை நம்ம இங்கே கிரெடிட் சைடு எழுதுவோம். இப்போ நமக்கு ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா இந்த ரீடைன்ட் இயர்னிங்ஸ் தவிர வேறு இன்ஃபர்மேஷன் இல்லை, சிம்பிள் ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இல்லையா. ஸோ இதை மட்டும் நம்ம எடுத்து எழுதி ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ரீடைன்ட் இயர்னிங்ஸ் பார்த்தா ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம எழுதணும், அதே மாதிரி க்ளோசிங் பேலன்ஸ் எடுத்து எழுதணும் இல்லையா. ஸோ இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கம் எடுத்து எழுதுவோம், பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஓகே, எப்போவுமே இந்த பக்கம்தான் எழுதணும் நம்ம பிஎன்எல் ரீடைன்ட் இயர்னிங்ஸ்க்கெல்லாம். எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, 10,000 இல்லையா, அந்த 10,000 நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ் இன்ஃபர்மேஷனே எழுதணும், 2 கேரி டவுன் அப்படின்னு எடுத்து எழுதுகிறேன். எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள், நமக்கு 23,000 கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் 23,000. இப்போ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது, அதனால் நம்ம இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம். பேலன்சிங் ஃபிகர் இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கிது, 13,000. ஓகே, ஸோ நமக்கு கிரெடிட் சைடில் கிடைச்சதுனால இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பை
ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறேன். அதோட டோட்டலையும் நான் போட்டுடுறேன். டோட்டல் பார்த்திங்கன்னா 23,000 எடுத்து எழுதிட்டேன். அடுத்து நம்ம ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு நான் சோர்ஸஸ் அப்ளிகேஷன் எடுத்து எழுதியிருக்கேன். நம்மளோட பேலன்ஸ் ஷீட்டில் ஆல்ரெடி நம்ம கரண்ட் அசட்ஸ், கரண்ட் லயபிலிட்டிஸ் வந்து சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டலில் காட்டிட்டோம். இப்போ நம்ம மீதி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் மட்டும், சோர்ஸஸ் என்ன, அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சா போதும். ஃபஸ்ட்டு நம்ம ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் எந்த இன்ஃபர்மேஷனில் ஸ்டார்ட் பண்ணணும், ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன் இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை எடுத்து எழுதணும். ஸோ சோர்ஸஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸை எடுத்து எழுதிடுறேன். நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா அமௌண்ட்டு, எவ்வளோ அமௌண்ட் கண்டுபிடிச்சோம், 13,000 கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 13,000 நான் இங்கே எடுத்து எழுதிடுறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா லயபிலிட்டிஸ் சைடு, லயபிலிட்டிஸ் சைடில் ஷேர் கேபிட்டல் இன்ஃபர்மேஷன். இந்த ஷேர் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கா, டிக்ரீஸ் ஆயிருக்கா, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம், பணம் உள்ளே வந்திருக்கு. இன்ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸ்னால் நம்ம அதை சோர்ஸஸில் எழுதணும். ஸோ இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல் அப்படின்னு எடுத்து எழுதுகிறேன். இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், நம்ம எந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணோம் அப்படின்றதையும் நான் எடுத்து எழுதி காட்டிடுறேன். 2 lakhsலேருந்து நம்ம என்ன பண்ணணும், 2,50,000 மைனஸ் பண்ணணும் இல்லையா, ரெண்டுத்துக்குரிய டிஃப்ரென்ஸ் 2,50,000லேருந்து மைனஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ இங்கே 50,000 நமக்கு இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். நம்மளோட ரீடெய்ன்ட் ஏர்னிங்ஸ் நம்ம அட்ஜஸ்டட் பிஎன்எல்ல காட்டிட்டோம், கரண்ட் லயபிலிட்டிஸும் முடிஞ்சது இல்லையா. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு லேண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது, கரண்ட் அசட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, 50,000லேருந்து 66,000 ஆயிருக்கு. அப்போ நம்ம லேண்டை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபண்ட்ஸ் என்ன ஆயிருக்கு, வெளியில் போயிருக்குன்னு அர்த்தம், அவுட் ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸ். அப்போ இது யூஸ் ஆஃப் ஃபண்ட் அப்ளிகேஷன்ஸில் நம்ம எழுதணும். ஓகே, பர்ச்சேஸ் ஆஃப் லேண்ட் அப்படின்னு எடுத்து எழுதணும். பர்ச்சேஸ் ஆஃப் லேண்ட் அப்படின்னு போட்டு இந்த அமௌண்ட்டுக்குரிய டிஃப்ரென்ஸ் எடுத்து எழுதுங்க. 66,000 ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க இல்லையா, 66,000 மைனஸ் 50,000 கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு அது பர்ச்சேஸாக சேலான்னு கண்டுபிடிக்க தெரியணும். ஓகே, ஸோ இப்போ 66,000 50,000 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் நமக்கு, 16,000. ஓகே, இப்போ நம்ம எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் அப்ளை பண்ணிட்டோம் ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில். பேலன்சிங் ஃபிகர் என்னன்னு கண்டுபிடிங்க. நமக்கு இந்த பக்கத்தில் தான் என்ன வருது, அமௌண்ட் அதிகமாக இருக்குது, 83,000. ஓகே, இப்போது 83,000 16,000 நீங்கள் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்கும், 47,000. அப்ளிகேஷன் சைடில் உங்களுக்கு பேலன்சிங் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை என்ன சொல்லணும், இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு ஃபார்மேட் நடத்தும் போது சொன்னேன் இல்லையா, இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்கோம். அதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் கரெக்டாக தப்பான்னு தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ எங்கே கண்டுபிடிச்சோம், நம்ம சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டலில் கண்டுபிடிச்சோம் இல்லையா. இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோ கிடச்சது, 47,000. கரெக்டாக நம்மளோட ஆன்சர் கரெக்ட். இப்போ அந்த டோட்டல் எடுத்து எழுதிடுங்க. ஓகே, இதுதான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணின சிம்பிள் ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நன்றி.